ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேம் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நாங்கள் ஒரு மீட்டிங் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் வெளியே போகிறதா இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க எங்கே போகலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட் வந்து 9:30 நாங்கள் கிளம்பியாச்சு. நேராக இப்போ அந்த ஈசாக் வந்து சிவன் கோயில் டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் நாங்கள் ரீச் ஆகியிருக்கோம். ஒன் டே நைட் ஃபுல்லாக ட்ராவலிங்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு வந்துட்டு அப்புறம் டைரெக்டாக ஈசாக் கோயில் வந்துச்சு. ரொம்ப 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 ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது போகாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. அப்போ தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அங்கே உங்களுக்கு அந்த அந்த மவுண்டெயின்லாம், சாரி மலைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கிட்டவே இருந்துச்சு. அந்த மேகம்லாம் அப்படியே மலை டச் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நம்ம அந்த நான் வந்து நாங்கள் பஸ்ஸில் போனோம். எப்போது அது நெருங்க நெருங்க நம்ம கண்ணுக்கு வந்து சிவபெருமான் தெரிவார் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். வேறு லெவலில் இருக்காது. பிளாக், பியூர் பிளாக்கில் அவர் அழகாக இருந்தார். ரொம்ப அழகாக சுற்றி பார்த்தோன்னா அந்த பாக்கு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது, அதுக்கப்புறம்னா அந்த தென்னை மரம், மலை வந்து ரொம்ப கிட்டங்க. நீங்கள் வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நான் வந்து சுற்றி சுற்றி நிறைய செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அவருடைய காதுகிட்ட நிறைய தேன் கூண்டு வந்து கட்டிச்சு. சரி, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரால் வந்து சிவன் டெம்பிள் இருக்கும். அது ரொம்ப 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 அங்கே வந்து ஃபோன் அலோடு இல்லை, அதனால் நான் ஃபோன் எடுக்கலை. மாட்டு வண்டியில் தான் போனோம். ஏன்னா மாட்டு வண்டியில் போனீங்கன்னா 15 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ளே எட்டுன்னு போய் விட்டுருவாங்க. ஃபோனில் அலோடு கிடையாது. இங்கே வந்து ரொம்ப அந்த கிளைமேட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மாட்டு வண்டி ஏறிட்டு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அதை தான் வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பைரவி தேவி அம்மன் இருக்கும், அதுக்கப்புறம் சிவபெருமான் இருக்கும். ஒன்று ஒன்றுத்துக்கு அதை வந்து சொல்லலாமான்னு தெரியலை, பட் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மல் டேஸில் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் க்ரௌடு தான். உள்ளே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நிறைய எப்படி சொன்னால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படி போனோம்னா மைண்டு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா என்ன, என் பேரை நானே மாற்றிடுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா நானே நம்ப மாட்டேன், கோவிலுக்கு அவ்வளோ போக மாட்டேன், தியானமே பண்ண மாட்டேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்து செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நல்லா ரிலாக்ஸேஷனாக ஒரு கோவில் போயிட்டு நம்மளுக்கு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க. கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே கேளுங்க, வழி சொல்லுவாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செல்ஃபி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து மீட்டிங் ஹால் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் க்ரௌடு. சரி, சும்மா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ தான் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே வந்து டோக்கன் கூப்பன் கொடுக்கணும், அப்போ தான் உள்ளே விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் யாருனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக ஃபேமிலியோட ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க. என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.